வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு அடுத்தது நம்ம என்ன மாதிரி பார்க்க போறோம்? ரவை பாயசம் தான். யூஸ்வலா எல்லாரும் பண்ற ரவை பாயசம் தான், பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அவ்வளவுதான், எல்லாரும் யூஸ்வலா ரவைய வறுத்துட்டு அதுக்கப்புறம் பாயசம் பண்ணுவாங்க. இது வந்து வேற ஒரு ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தா, அது பச்சையா ரவைய போட்டுட்டு முந்திரி பருப்பு ஊற வச்சு அரைச்சு அதையும் கலந்து கொதிக்க வச்சு, பட் ரிச் டேஸ்டா இருக்குது. அதனால இதை எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். இதுக்கு என்னெல்லாம் வேணும்னாக்கா, 2 டேபிள்ஸ்பூன் ரவை இருந்தால் போகிறோம், ரொம்ப கொஞ்சம் ரவை இருந்தால் போகிறோம். ஏன்னா வறுத்த ரவையோட பச்சை ரவை இன்னும் நிறையா காணும். அதனால பச்சை ரவை 2 டேபிள்ஸ்பூன், ஒரு 10 முந்திரி பருப்பு ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கோம். மோசம் முதல்ல இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த முந்திரி பருப்பை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன வேணும்? சக்கரைலாம், சக்கரை ஸ்வீட்டு முடிச்சு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அநேகமாக ஒரு 1/2 டம்ளர் சக்கரை, 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் சக்கரை வரைக்கும் வேணும். அதை தவிர பால் ஒரு 1/2 லிட்டர், ஏலக்காய் பொடி, கொஞ்சம் குங்குமப்பூ ஊற வச்சது, அப்புறம் இதுக்கு மேலே கடைசியில் வறுத்து போடுறதுக்கு முந்திரி பருப்பு நம்ம இப்போ ஊற வச்சு அரைக்கிறதுனால, இது வந்து சாரப்பருப்பு. சாரப்பருப்பு வந்து யூஸ்வலாக பாதாம் கீருக்கு போடுவா, அது மாதிரி இதுக்கும் கீருக்கு கீர் மாதிரி டேஸ்டில் தான் இருக்கிறதுனால இதுக்கும் சாரப்பருப்பு போடலாம். வறுத்துட்டு லாஸ்ட் வறுத்துட்டு கடைசியில் சாரப்பருப்பு. இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் மாமி? நம்ம முதல்ல வந்து முந்திரி பருப்பை நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் பண்ணுறோமோ கொஞ்சம் கனமான பாத்திரமாக இருக்கணும், அதில் இந்த ரவையை போட்டுடலாம். போட்டுட்டு இந்த முந்திரி பருப்பு அரைச்சோம் இல்லையா, அந்த அரைச்சதையும் போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா ஜலம் விட்டு வேக வைக்க போகிறது தான் எல்லாம். ஆமாம், நல்லா ஒரு டம்ளர் தண்ணி விடலாமா மாமி? விட்டுட்டு இதை கரைச்சின்ட்டு நம்ம அடுப்பில் வச்சு முதல்ல வந்து கொஞ்சம் கை விடாமல் தான் கலரணும். ஓகே, ஏன்னா இல்லைன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ இனிஷியலாக கொஞ்சம் வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம கலரிங் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம், பாதாம் பருப்பும் போட்டுக்கலாம். அவளுக்கு எது சௌரியமாக இருக்கோ அது போட்டுக்கலாம். ஓகே, இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கெட்டியாக எடுத்து பார்க்கலாம், கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். கைவிடாமல் கலர் மாதிரி கலரின்னு இருந்தால் தான் கட்டி கட்டி ஆகாமல், விட்டுட்டோம்னா உருண்டையும் கட்டியுமா ஆகிடும். ஓகே, இதுலேயே ரவையும் வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓரளவுக்கு வெந்துடும். நல்லா இவ்வளோண்டு ரவை போட்டதுக்கே எவ்வளோ ஆகிடுச்சு பாரு. ஆமாம், பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்க இதாயிடணும்ல மாமி. ஆமாம், கொதிச்சு கலர்ன உடனே கொதிச்சு வெந்த மாதிரி ஆயிடுவோம். அப்போ வந்து நம்ம வந்து காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பாலை அதை வந்து விட்டுருவோம். இது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சா எல்லாம் ஒரு ஒத்த மாதிரி சேர்ந்துடுறோம். கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும், இது டம்ளரில் குடிக்கிற மாதிரி இருக்கும். நீ பாயசம் நல்லா கொதிச்சு விட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் விடலாம்ல, அதுக்குள்ளே இந்த குங்குமம் ஊற வச்சது அதை வந்து பாயசத்தில் கொஞ்சம் ஊண்டு ஏலக்காயும் போட்டுடலாம்ல மாமி? ஏலக்காய் பொடியும் போட்டுடலாம். போட்டுட்டு அடுப்பாச்சோம். ஆ, இப்போ நெய் சூடானதுக்கப்புறம் இந்த சாரப்பருப்பு வறுத்து இப்போ இது நல்லா கொதிச்சு எடுத்து இந்த அளவு பதம் பார்த்துக்கோ வச்சுக்கிறேன். இந்த பால் விட்ட உடனே நல்லா இப்படி கொதிச்சுடணும். அவ்வளோதான் போட்டுருங்க மாமி. சக்கரை வெந்து கொடுத்து ரவையும் வந்து இப்போ சக்கரையை போட்டுருங்க. ஏலக்காயும் போட்டுடலாமா மாமி? ஏலக்காய் கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு 4 கொதி வந்ததுக்கப்புறம் அப்போ ஏலக்காய், ஏலக்காய் எப்பவுமே அடுப்பா இறக்குற சமயத்தில் இறக்குற சமயத்தில்
கூட ஆயிடுது. இந்த சாரை ரவா பாயசம் வந்து ரெடி. பாருங்க, நானும் கொஞ்சம் டேஸ்ட் பாக்குறேன். ஸ்பூன் எடுத்துக்கிறேன். குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா பிடிக்கும். அது நல்ல வாசனையா இருந்தது. இந்த சாரப்பருப்பு நீங்க வரும் போதே நல்ல நெய் வாசனை சூப்பரா இருந்தது. மாமியாரத்துல டெய்லி வந்து சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் உண்டாயிடுவேன். அதனால்தான் நான் நல்ல வாசனையா இருக்கு மாமி. நல்ல வாசனை சூப்பரா இருக்கு. ரவா பாயசம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு பாயசத்தோட சந்திக்கலாம். ஓகே.